அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு இருக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எப்படி எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு இருக்க முடியும் அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி, நோய் வர்றதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதற்கான தீர்வை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணலாம். இப்போது சே எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மரம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் என்ன தோணுது, ஒரு ஸ்டெம், கிளைகள், பழங்களோடு சேர்ந்து மண்ணுக்கு மேலே இருக்க ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் காட்சியில் வருது. ஆனால் உண்மையிலேயே மரம் அப்படின்றது, அந்த மரத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணுக்கு அடியில் உள்ள இருக்க வேர். அந்த வேர் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய மரமுமே சரியாக இருக்கும். அதே மாதிரி நாம் உடல் நோய் அப்படின்னோடனே நமக்கு எல்லாத்துக்குமே நோயின்னு சொன்னோடனே நம்ம உடல் மட்டும்தான், நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த உடல் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது. ஆனால் அதற்கு பின்னாடி, அதற்கு எல்லாத்துக்கும் அடிநாதமாக இருக்கிற மனம் நம்ம யாருக்குமே கண்ணுக்கு தெரிகிறதில்ல, ஞாபகத்துக்கும் வரதில்லை. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு வர அத்தனை நோய்களுக்கும் காரணம் நம்ம மனம் மட்டும்தான். இதை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் நாம் நம்ம பேஷண்ட்ஸ்டே ஆகட்டும், நம்முடைய சூழலில் சுற்றி இருக்கவங்களாகட்டும், இல்லை நமக்கே ஆகட்டும், இதை உணர்ந்திருக்கோம், புரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கும் புரிய வச்சுருக்கோம். மனதை சரி பண்ணி நிறைய நோய்கள், சின்ன சின்ன பிரச்சனையான மூட்டு வலியிலிருந்து பெரிய பிரச்சனையான கேன்சர் வர சரி பண்ண நிச்சயமாக முடியும். மனதை மகிழ்ச்சியாக வச்சு நம்ம உடலில் எண்டார்ஃபின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு முத்திரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது நிஜமாகவே எண்டார்ஃபின் இந்த ஹார்மோனை சுரக்குதா சுரக்கலையா அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாத்துக்கும் வரலாம். அதற்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருப்போம், முத்திரை வகுப்பு, நம்ம வகுப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஃப்ரண்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 50 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதற்கு அப்புறமாக அவங்களுக்கு இந்த எளிமையான தாமரை முத்திரை, பங்கஜ முத்திரைன்னு சொல்லுவாங்க, இந்த இரண்டு கை விரல்களையும், இந்த சுண்டு விரல் ரெண்டும் சேர்ந்துருக்க போது, இந்த கட்ட விரல் ரெண்டும் சேர்ந்துருக்க போது, மீதி விரல்கள் எல்லாம் விரித்து வச்சுட்டு நம்முடைய முகத்துக்கு கொஞ்சம் கீழே, செஸ்ட் பொசிஷனுக்கு கொஞ்சம் மேலே கைகள் இப்படி வச்சுருக்க போகிறோம். இந்த பொசிஷனை நாம் வச்சுருக்க சொல்லிட்டு, இந்த தாமரை முத்திரையை ஒரு 5 மினிட்ஸ், சரியாக 5 நிமிஷம் மட்டும் வச்சுருக்க சொல்லிட்டு திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இந்த முத்திரையை எதற்காக பயன்படுத்தலாம் சொல்கிறதில்ல, இந்த முத்திரையை செய்ய சொல்லிவிட்டு திரும்ப இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஹோலா அந்த 50 பேருமே சிரிச்சிட்ருப்பாங்க, அவங்கள அறியாமல் முகம் மலர்ந்துருக்கும். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வம்பிழுத்துட்ருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டிருப்பாங்க, குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அப்போது எண்டார்ஃபின் ஹார்மோன், இந்த மகிழ்ச்சிக்குரிய ஹார்மோனை இந்த முத்திரை சுரக்க வைக்கிறது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. அதனால் நாம் இந்த தாமரை முத்திரையை எப்போல்லாம் நம்மளுக்கு மன இறுக்கம் இருக்கோ, மன அழுத்தம் இருக்கோ, அப்போ எல்லாமே ரொம்ப சிம்பிள், இந்த சுண்டு விரல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேர்த்து வச்சுக்கிறோம். இதுக்கு இடையில கேப் மட்டும் இருக்கக்கூடாது, முழுமையாக சேர்த்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி கட்ட விரலில் முழுக்க அந்த சைட் லைன் ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிறோம், கேப் இருக்கக்கூடாது. உள்ளங்கை வந்து நல்லா விரிக்கிறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரிக்கிறோம். இந்த விரிவு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மனம் மகிழ்ச்சியாகும். இப்போ எனக்கு இந்த அளவு விரிஞ்சிருக்கு, ரொம்ப மன இறுக்கம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் விரியும், அதுக்கு மேலே விரிக்கவே முடியாது. விரித்தா விரல் இந்த பக்கம் பின்னாடி எல்லாம் பிடிச்சி இழுக்கும், வலிக்கும். வலித்தாலும் பரவாயில்ல, இந்த முத்திரையை எவ்வளோக்கு அவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விரித்து விரல்களை இப்படி வச்சு நம்ம செய்ய போகிறோம். டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விரல் முழுமையாக கம்ப்ளீட்டாக விரிஞ்சிரும், ரொம்ப ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில், காரணம் இல்லாமல் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக விரல்கள் முழுக்க முழுக்க விரிஞ்சிரும். இந்த தாமரை முத்திரை செய்கிறதன் மூலமாக நம்ம உடம்புல உள்ள எண்டார்ஃபின்ற ஹார்மோன் சுரக்குது. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், எண்டார்ஃபின் ஹார்மோன் எஃபெக்ட்னு பாருங்கள், உங்கள் உடலில் தோன்ற அத்தனை வலிகளையும் சரி பண்ணக்கூடிய தன்மை எண்டார்ஃபின் ஹார்மோனுக்கு இருக்குது. நம்ம உடம்பில் இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த எண்டார்ஃபின் ஹார்மோனுக்கு இருக்குது. நமக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை எண்டார்ஃபினுக்கு இருக்குது. மெனோபாசல் சிம்டம், உடம்பு சோர்வு, குழப்பம், வலி, இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை எண்டார்ஃபின் ஹார்மோனுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் சுரப்பதனால் என்னெல்லாம் நன்மை கிடைக்குதோ அத்தனையுமே இந்த பங்கஜ முத்திரை செய்து நம்ம மனதை மலர்ச்சியாக வச்சிருந்து ஒரு 5 மினிட்ஸ் செய்கிறதன் மூலமாக நம்ம எக்கச்சக்கமான பிரச்சனை, கிட்டத்தட்ட சொல்லணும்னா எல்லா விதமான நோய்கள் மற்றும் பிரச்சனையிலேருந்து நாம் நிச்சயமாக வெளிவரலாம். எல்லாரும் இந்த முத்திரையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த முத்திரை செய்து உங்களுக்கு கிடைச்ச பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.